அரசியல் தெளிவோம். அறிநடர், ஒருங்கிணைப்பாளர், பனங்காட்டுப்படை கட்சி. ஆகஸ்ட் 15 நேற்று நாடெங்கிலும் நமது சுதந்திர தினத்தை கோலாகலமாக அனைவரும் கொண்டாடினோம். சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் அவர்கள் நேற்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றினார். ஆனால் தேசிய கொடியை ஏற்றிவிட்டு தேசிய கொடிக்கு மரியாதை அளிக்காமல் உடனடியாக திரும்பி அவரது கட்சியினருக்கு வணக்கங்களை தெரிவித்து அவர் சென்ற காட்சிகள் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவிக்கொண்டிருக்கின்றன. இந்த கொடூர செயலை புரிந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் கொடிய செயலை எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்தியர்களாக பிறந்தால் கண்டிப்பாக இந்தி தெரிந்திருக்க வேண்டுமா என்று கேள்விகள் கேட்க தெரிந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களுக்கு இந்தியனாக பிறந்தால் அதுவும் இந்திய தேசத்தில் தேசிய கொடிக்கு உரிய மரியாதையை அளிக்க வேண்டும் என்ற அறிவு எங்கே சென்றது? அவர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று தேசிய கொடியை ஏற்றி அதையும் அவமதித்த இந்த கொடூரச் செயல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருடைய மனதையும் மிகவும் புண்படுத்தியிருக்கிறது. எனவே தேசிய கொடியை அவமதித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை உடனடியாக தமிழக காவல்துறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று எங்கள் பனங்காட்டுப்படை கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரசியல் தெளிவோம்.